நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம கிச்சனுக்கு வேஸ்ட் லைனு வாட்டர் லைனு இதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு வரோம், நாங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் மேடெல்லாம் போட்டாங்க. நம்மளுக்கு இந்த இப்போ வந்து சிங்க் எங்கே வருதுன்னு இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. அதுக்காக நம்ம இப்போ பைப் லைனை மட்டும் நம்ம தள்ளி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா சிங்க்கு இந்த இடத்துல தான் வரும். அதுக்காக நம்ம பைப் லைன் தள்ளி வச்சுருக்கோம். கீழே வர்றது பார்த்திங்கன்னா ரெண்டு பைப் வருது. ஒன்று வந்து கார்பரேஷன் வாட்டர், இன்னொன்று வந்து போர் வாட்ரு. கீழே வர்றது பார்த்திங்கன்னா போர் வாட்ரு, மேலே வர்றது பார்த்திங்கன்னா கார்பரேஷன் வாட்ரு. இப்போ நம்மளுக்கு சிங்க் எங்கே வருதுன்னு தெரிஞ்சுன்னா போர் வாட்டரை எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக சிங்க்குக்கு நேராக இறக்கி விட்டுடலாம். கார்பரேஷன் வாட்டர் வந்து அக்கா காடுக்கும் நம்ம இன்னொரு டேப் வச்சு குடத்தில் எதுவும் பிடிக்கிற மாதிரிக்கும் வச்சுக்கலாம். நம்ம இன்னும் சிங்க்கு வராதனால கன்ஃபார்மில் அப்படியே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு போர் வாட்டரில் ரெண்டு டீ போட்டிருக்கோம். ஒன்று வந்து பால்கனிக்காக ஒரு டேப்பு, இன்னொன்று வந்து வாஷிங் மிஷினுக்காக ஒரு டேப் தூக்கியிருக்கோம். இது கார்பரேஷன் வாட்டர் வந்து டைரெக்டாக வெளியே போயிடும். கிச்சனில் டேப்புக்கு கிச்சன் அக்வாகார்டுக்கு மட்டும்தான் கார்பரேஷன் வாட்டர் விட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினாக சுவிட்ச் பாக்ஸு. இது நம்ம இன்லெட்டு. கீழே ஒரு ஒன்றரை பைப் வந்து அவுட்லெட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பைப்பையும் வெளியே தள்ளிட்டோம். அதாவது போர் வாட்டரும் கார்பரேஷன் வாட்டரும். நம்ம இப்போ வெளியில் கொஞ்சம் கேப் வச்சு கலை வச்சு பேக் பண்ணிட்டோம்னா நம்ம அவுட்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாம் ஃப்ளோர்லேயும் அதே ஒரே மாதிரி தான் வரும். எல்லா மாடிலேயும் நாலு ஃப்ளோருக்கும் அதே மாதிரி தான் வெளியே தள்ளியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நேராக கீழே இறக்கி ஒரு எல்போ போட்டு ஃபுல்லாக இல்லை முக்கால் லைன் தான் ஓட்டியிருக்கோம் அங்கேருந்து. ஏன்னா இங்கே ஒரு ரெண்டு டேப் தான் வரப்போகுது. அதுக்காக இங்கே ஒரு டீயை போட்டு பின்னாடி உள்ள வாஷ்பேஷனுக்கு போகுது. இது பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியாவில் நம்ம பாத்திரம் விளக்குற மாதிரி எதுவும் நம்ம பக்கெட் வச்சு பிடிக்கிறதுக்காக ஒரு டேப் வச்சுருக்கோம். மூணு அடி ஹைட்டில் நம்ம ஒரே லைனில் தான் எடுத்துருக்கோம். அந்த ஒரே முக்காலில் தான். அப்படியே இந்த சைடு பால்கனி சைடு வந்துட்டிங்கன்னா அதே இதை டீ போட்டு அங்கிட்ட தூக்குனதில் மறுபடியும் இங்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு பால்கனி சைட்லேயே ஓட்டிட்டு வந்துட்டு நம்மளுக்கு டைனிங்கில் ஒரு வாஷ்பேஷனுக்காக வச்சுருக்கோம் ஒரு டேப். அவ்வளோதான். கீழே பார்த்திங்கன்னா ஒன்றரை வேஸ்ட் லைன், வாஷ்பேஷனோட வேஸ்ட் லைனு. அந்த ஒன்றரை பார்த்திங்கன்னா வாஷ்பேஷனோட வேஸ்ட்டு. அதை நேராக டேப்பராக வாட்டம் கொடுத்து கீழே இறக்கிட்டு நேராக கொண்டு போய் ஃப்ளோ ட்ராப்பில் ஜாயின் பண்ணி ஃப்ளோ ட்ராப்லேருந்து வெளில போயிடும். நம்மளுக்கு இந்த மட்டத்தோட ஃப்ளோ ட்ராப்பு கீழே தான் இருக்குது. நம்ம டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் பிட்டு பைப்பை அறுத்துட்டு நம்ம கிரிட்டிக்ஸ் வச்சுக்கலாம். இந்த பிட்டு பைப்பை அறுத்துட்டு ஓகே, இதான் நம்ம டைனிங்கிலோட வேஸ்ட் லைனும் வாட்டர் லைனும் இந்த வழியாக தான் போகுது. இப்போ நம்ம அப்படியே கிச்சன் சைடு போயிடுவோம். கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே சிங்க் வரான்னு தெரியாதனால ஒரு ரெண்டரை பைப்பு மட்டும் தள்ளியிருக்கோம். நம்ம சிங்க் எங்கே வருதுன்னு கட் பண்ணிட்டு கரெக்டாக வச்சிட்டாங்கன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம ஃப்ளோ ட்ராப்பை போட்டு ஒரு ஒன்றரை பைப் தூக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் ஓஸ் போடுறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் எப்போதுமே சிங்க்கு கடியில் ஃப்ளோ ட்ராப் வச்சுருங்க. டைரெக்டாக ஒன்றரை பைப்பை போட்டு வெளியே தள்ளிட்டிங்கன்னா அந்த சாதம் கருவேப்பிலை எல்லாம் போய்ட்டு லைனில் அடைச்சிரும். ஃப்ளோ ட்ராப்னா அங்கேயே நம்ம அங்கே க்ளீன் பண்ணிக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே கிச்சன்லேருந்து ரெண்டரை பைப்பு தான் ஓட்டிட்டு வந்திருக்கோம். ஓட்டு வந்து நேராக வெளியே தள்ளியிருக்கோம். நேராக வெளியில் போயிடுச்சு. இது இடையில ஒரு டீயை போட்டு வாஷிங் மிஷின் லைனுக்காக ஒன்று தூக்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டீ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் ஏரியாவில் யூஸ் பண்ணுறது அந்த மலை சாரல் தண்ணி எல்லாமே இந்த ஃப்ளோ ட்ராப்பில் உளுந்து நேராக அந்த டீ வழியாக போயிட்டு வெளியில் போயிடும். நம்மளுக்கு இந்த கிச்சன் லைன் வந்து எங்கேயுமே ஜாயின் ஆகாது, நேராக வெளியில் போயிடும். டைரெக்டாக நீங்கள் கன்சல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்றரை பைப் ஓட்டாதீங்க, ஏன்னா சிக்கிக்கும். அதனால் ரெண்டரை பைப் ஓட்டிங்க, ஃப்ரீயாக ஓடிடும். அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் ஏரியாவில் கிச்சன்லலாம் இப்படி தான் நம்மளுக்கு வரும். இந்த மட்டத்துலேருந்து நம்மளுக்கு ஃப்ளோ ட்ராப்பு கீழே தான் இருக்கும், கீழே தான் இருக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே, நம்மளுக்கு வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹை வோல்டேஜ் 143 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.